பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் மரிசா மன்னா இலங்கேஸ்வரா அமர வேண்டும் வணங்கி வரவேற்கிறேன் மன்னா இருக்கையில் அமருங்கள் தாம் எதிர்பாராமல் வருகை தந்தது மாரிச்சனுக்கு ஐயமிழந்து ஏதேதோ நினைக்க வைக்கிறது தாம் ஆளும் இலங்கை நலம்தானே என் வேந்தே நான் எனக்கு உதவி கோரி இங்கு வந்தேன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சிறந்த அறிவாளி உன் போன்று உமை சொல்ல யாருமே இல்லை அற்புத மாய வித்தைகளில் யார் உனக்கு ஈடு உனக்கு நடிப்பதும் நாடகமாடுவதும் உன் உதரத்திலேயே ஊறி வளர்ந்த கலைகள் கொட்டைவேந்தன் குடலை தேடி வந்தது உன் அறிவுக்காக மன்னியுங்கள் மன்னா மாரிச்சன் மாயாவி வித்தை முழுவதும் விட்டுவிட்டேன் சித்த மலங்களை கிள்ளி எறிந்து மகேச தியானத்தில் இருக்கிறேன் இப்போது எஞ்சிய வாழ்வை கைலாயபதியை ஆராதித்து துறவி போல பக்குவப்பட நிச்சயித்துக் கொண்டுள்ளேன் மன்னித்து விடுங்கள் மாரிச்சனை அழுக்கு வழிகளில் இழுத்து விடாதீர்கள் மரிசா அரசன் பணிந்து கேட்டார் ஆணையிடுகிறான் என்ற அர்த்தம் அவன் ஆணையை தவிர்க்க நினைத்தான் என்ற நிலை எழுந்தால் அரசனை அவமதிக்கிறான் அரசன் ராவணனை அவமதித்தால் அதன் பலன் உனக்கு தெரியுமா அதை நான் எடுத்து சொன்னால் வாழ்க்கையே மாறிவிடும் தாம் மிக்க கலக்கத்தில் இருக்கிறீர்கள் அது சரி தமது இந்த நிலைக்கு காரணங்கள் என்ன அதற்கு இந்த மாரிசன் செய்ய வேண்டியது என்ன மாரிசா ஒரு மானிடனம் குலத்திற்கு அறைகூவல் விடுத்திருக்கிறான் கரதூஷணனை மடியச் செய்து ஒரு மானிடனா யாரவன் அந்த அயோத்தியின் ராஜகுமாரன் ராமன் அவனுடைய தம்பி லட்சுமணன் தன் மனைவி சீதையுடன் பஞ்சவடிக்கு வந்திருக்கிறான் அவன் எனது அன்பு தங்கை சூர்பரகி மூக்கி அறுத்திருக்கிறான் அதை தாங்காத சபையில் வந்து அவள் அழுதாள் நமக்கு மிக்க அதிர்ச்சி என் அன்பு தங்கையின் வடிவத்தை சிதைத்து விட்டான் அவனுடைய அழகுமிக்க மனைவி சீதையை கடத்தி வந்து எமது ராணியாக்கிக் கொள்வேன் அந்த முடிவுடன் தான் இப்போது வந்திருக்கிறேன் அதற்கு நீ பரிவுடன் எனக்கு உதவ வேண்டும் உதவியா ஆ நீ உன் மாயையினால் அழகுமிக்க மானாக வடிவெடுத்துக் கொள் உன் வண்ணத்தில் கண் கவரும் வடிவத்தில் அது இதுவரை பார்க்காத அதிசயமாக இருக்க வேண்டும் ராம லட்சுமணர்கள் உன்னை வேட்டையாட விரும்புவார்கள் ஓடுவார்கள் சீதையை கடத்த வந்து எனக்கு அறியாமல் உதவுவார்கள் பக்குவமாய் நான் அவளை கடத்துவேன் இதற்கு மாரிசன் சேவை மகத்தான தேவை குடிசை கோமலாங்கியை நான் எடுத்துச் சென்று இலங்கை ராஜமாளிகையில் வைப்பேன் உங்கள் திட்டமெல்லாம் சரி பின்விளைவு கோட்டை கொத்தளம் கொடிமரம் எல்லாம் போய்விடும் ராவணா என்ன காலக்கணக்கது தாம் ஏதோ சின்னஞ்சிறு எதிரி என்று நினைத்த அந்த சீராளனை பேசுகிறீர்கள் ஒரு ராமனின் பெருமை உங்களுக்கு தெரியாது பதறாதீர்கள் சீதையின் நினைப்பே உங்களுக்கு நெருப்பு அந்த நெருப்பை கடத்தாதீர்கள் கடத்தினால் அந்த பயங்கர விளைவு காலம் உங்களுக்கு கை கொடுக்காது தரணியில் லங்கை என்ற பேர் இருக்காது தாம் மனம் மாறி சீரோடு வாட லங்கைக்கே திரும்பிச் செல்லுங்கள் தாம் அனுபவிக்க எத்தனை எத்தனை அழகு ராணிகள் அவர்கள் அழகில் ஆனந்தத்தை அனுபவியுங்கள் சீதை ரூபத்தை நினைத்து சீரழிந்து விடாதீர்கள் அந்த நெருப்பில் சாம்பலாகாதீர்கள் எனக்கா உன் போதனை விஷ்ணுவே ராமன் என்று நினைத்து ராவணனையே அச்சுறுத்தி நினைக்கின்றாயோ ராவணன் அச்சமெனும் உணர்வுக்கு அடிமையாகாதவன் அந்த காலனையே வணங்கும் காலன் உங்களை அச்சுறுத்துவதற்கு சொல்லவில்லை மன்னா வரப்போவதை சொன்னேன் அப்படி வரக்கூடாது என்று சொன்னேன் என் மீது ராமன் பாணம் போட்டான் விட்டவுடன் 100 யோஜனை தூரம் சமுத்திரத்துக்கு அப்பால் விழுந்தேன் அவன் சாதாரண மானிடன் அல்ல இளம் பிராயத்திலேயே தாடகையையும் சுபாகுவையும் கொன்றான் சிவதனுசை ஜனகசபையிலே உடித்த மாவீரன் யார் இருக்கிறான் ராமனைப் போல எவன் இருக்கிறான் கரணும் தூஷணனும் அழிவதற்கு அவர்கள் விரிந்த சேனை இல்லாது போனதற்கு காரணமானவன் சாதாரணமானிடனா மாமன்னா தாம் சீதையை கடத்திச் செல்ல ஆசைப்படாதீர்கள்
இதனால் தமக்கும் தமது லங்கைக்கும் சிறப்பு. மாரிசா, உன் பாடம் கேட்க நான் இங்கு வரவில்லை. உன் பெற்ற தாயையே வதைத்தவன், அவனுக்காகவா நீ பரிந்துரை வழங்குகிறாய்? முன்னனுபவங்கள் தான் முன்னேற்றத்தின் தடை நீக்கும் எச்சரிக்கைகள். உன் ஞான உபதேசம் எனக்கு தேவையில்லை. அந்த ராமன் சாதாரண மானிடன் அல்ல, இந்த ராவணன் சாதாரணமானவனா? ராவணன் என்னை கண்டு அஞ்சு தேவர்கள் பதுங்குவார்கள். கையிலே மலையே கையில் எடுத்தவன்னா யமன் என்னை கண்டால் சற்று ஒதுங்கி நிற்பான். ராவண ராஜ்யம் அதுபோல் எங்கும் இருக்கவே இருக்காது. சூரியனும் என் சொல் கேட்பான். தாம் இப்போது சொன்னவைகள் அது நிஜம்தான். மன்னா, இதை மறந்து விடாதீர்கள். இத்தனை சக்திகளும் நீங்கள் முன்பு செய்த புண்ணியங்கள். ஆனால் இப்போது தங்கள் பாவ நினைப்புகளால் புண்ணிய சேமிப்புகள் இருக்காது. உங்களுக்கு அதனால் ஆற்றல் நிலைக்காது. மன்னா, உங்களுக்கு நான் மாமன் உறவு. அதனால் இப்படி நல்லது பேசி பார்த்தேன். அடுத்தவனின் மனைவி என்றால் அவள் நெருப்பை போன்றவள் மன்னா. தீ என்று தெரிந்து நீங்கள் தீமை வழி போக நினைக்கிறதோ? போதும் நிறுத்து. துறவாடை புனைந்ததால் உனக்கு உணர்ச்சிகளை மறத்து விட்டது. இன்பத்திற்காகவே பிறந்தவன்னா அத்தனை அழகு மங்கையரும் என் அந்தப்புறத்திற்கு வர வேண்டும். அனுபவிக்க வரம்பே இல்லை. படைப்பெல்லாம் எனக்காக. எனக்கு தடைகளே கிடையாது. வலிமை இருக்கிறது அனுபவிக்க. வரட்டு, வேதாந்தம் எதற்கு? சக்திதான் முக்கியமென்றால் தடம் புரளாதீர்கள். ஆசை வலையில் விழுகிறீர்களே, அழிவின் குழியில் விழாதீர்கள். அரசன் ஏன் ஆசைப்படக்கூடாது? சாதனை படைத்த ஒருவன் அரசனின் முன்னால் அடக்கமாக பேசு. அடக்கமாக பேசுபவன் அந்தரங்கத்தில் சுத்தமாக இருக்க மாட்டான். உங்கள் நலன் கருதினால் இதைத்தான் சொல்லுவான். தன்னை இழக்க தயங்க மாட்டான். தாம் அவையிலே வைத்திருக்கும் அமைச்சர்கள் இது விஷயமாக எதுவுமே பேசவில்லை. எந்த அரசனுக்கு தன்னம்பிக்கையும் செயல் ஊக்கமும் இருக்கின்றதோ அவன் தன் அமைச்சர்களின் அறிவென்னும் வலையில் விழவே மாட்டான். அமைச்சர்களின் வேலை அரசன் ஆணைகளை மதித்து நடப்பது. ஆணை நான் இடுவே, அமைச்சர்கள் அதை அப்படியே நடத்துவார்கள். எனது இலங்கையில் நான் பேசுவேன், அவர்கள் பதில் சொல்லாமல் செய்வார்கள். இப்படித்தான் இதுவரை நான் ஆண்ட கதை. அரசனின் முன்னால் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் எல்லோரும் கைகட்டி நிற்க வேண்டும். அப்படி ஒரு ராஜா அடிப்படையும் கூட்டத்தால் முடியிழந்து போவார். வெறும் இனிய மொழி பேசுபவன் எதிரியை விட மோசமானவன். நன்மையை நேர்பட சொன்னால் கேட்பவனும் சொல்பவனும் பயன் பெறுகிறான். உண்மைக்கு கண் திறவுங்கள் அரசே. சத்தியத்தை மீறுவது சரியல்ல. கசப்பானது, கடுமையானது உண்மையினை எடுத்துச் சொல்வதுதான். மாரிசா, எம்மையே மூடனாக மதியாது. இதே நிலை நீடித்தால் ராமனுக்கும் சீதைக்கு முன்னால் உயிர் போவது உன்னுடையதாக இருக்கும். தெரிந்து கொள். அந்த அளவுக்கு போகாதே. சென்று சொன்னபடி முடித்து வை. மன்னா, எப்படியோ காலனின் முகவரி தேடி வந்துவிட்டான். மன்னவன் கையால் மடிவது தப்பு செய்தேன் என்ற கணக்கில் என்னை சேர்த்துவிடும். இதனிலும் ராமனின் கையால் மடிவதென்பது வீரன் எனும் புகழை தந்துவிடும். சரி மன்னா, சேவகன் பணி செய்து முடிக்கிறேன். வாயுவின் ராமலக்ஷ்மணரை தாங்கி பறந்தனரே. ஓயுவின்மைந்தல் ராமலக்ஷ்மணரை தாங்கி பறந்தனரே. ராமனின் ஊழியன் அனுமனைப் போலே அகிலமெங்குமே யாரை சொல்ல. ஜீவனும் ராமன், தேகமும் ராமன், செயலை தூண்டும் சிந்தனை ராமன். ஸ்ரீரகுராமன் அனுமான் உயிரன்றோ, ராமன் இல்லாமல் அனுமனும் உண்டோ? பக்தனும் பரமனுமே இங்கே பார்வையில் பேசினரே. பக்தனும் பரமனுமே இங்கே பார்வையில் பேசினரே.
காற்றில் பறக்கும் ஆற்றல் படைத்த ஜெய வீர ஹனுமான். ஓ காற்றில் பறக்கும் ஆற்றல் படைத்த ஜெய வீர ராமனுக்காக தெய்வத்தை சுமப்பது உலகத்துக்காக தூய்மையும் வாய்மையும் மாறுதிதானே இரண்டின் வடிவமும் ராமன்தானே இருவரின் உள்ளம் அதில் இல்லை கள்ளம் ஒருவருக்கொருவரின் உணர்ச்சியை சொல்லும் யாருமில்லை இங்கே பக்தன் மாருதியை போலே யாருமில்லை இங்கே பக்தன் மாருதியை போலே காற்றில் பறக்கும் ஆற்றல் படைத்த ஜெய வீர ஹனுமான். ஓ காற்றில் பறக்கும் ஆற்றல் படைத்த ஜெய வீர ஹனுமான். சொல்லின் செல்வன் இவன் கொண்ட தீராமை சொன்னது ராமன் அது இவன் பேருமை ராமன் நாமம் அனுமனின் வேதம் ராமனின் சேமம் அதுவே போதும் புறத்திலும் ராமன் அகத்திலும் ராமன் ராமனை கேட்டது அனுமனின் மௌனம் ரகுகுல நாயகனோ அனுமனின் மௌனத்தையே ரசித்தான் ரகுகுல நாயகனோ அனுமனின் மௌனத்தையே ரசித்தான் காற்றில் பறக்கும் ஆற்றல் படைத்த ஜெய வீர ஹனுமான். ஓ காற்றில் பறக்கும் ஆற்றல் படைத்த ஜெய வீர ஹனுமான். ஓ காற்றில் பறக்கும் ஆற்றல் படைத்த ஜெய வீர வாருங்கள் வாருங்கள் பிரபு, தாங்கள் இங்கேயே இருங்கள். மன்னவரை கண்டு தாங்கள் வந்திருப்பதாக சொல்லுகிறேன். தாம் எங்களுக்காக தயங்க வேண்டாம் அனுமன். நல்லது. வணக்கம் அண்ணவா. சொல் அனுமான், அவர்களை சந்தித்தாயா? சந்தித்தேன் மன்னவா. சந்தித்ததோடு
விவரமும் அறிந்தேன். விவரமா? யாருடையது? வேறு யாருடையது? ஸ்ரீராமனை யாவரும் அறிவார். ஸ்ரீராமனா? என்ன ஸ்ரீராமன் என்றால் என்னவா? ஏன் ராமனை தெரியாதா? தெரியாது. தங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஓ, ராமனை தெரியாதா? ராமனை எனக்கு தெரியும். ராமனை தெரிந்திருக்க வேண்டும். தெரியும் அளவுக்கு மதியூகி அல்ல நாங்கள். மாருதி, உனக்கு எப்படி தெரியும் அவரை? மன்னவா, சூரிய பகவானிடம் நான் எல்லாம் கற்றுத்தெரிந்த பிறகு பிரம்மதேவர் என்னை தங்கள் பணிக்கு அனுப்பினார். அப்போது சொன்னார், ஒரு நாள் உனக்கு ஸ்ரீ ராம தரிசனம் கிடைக்கும் என்றார். அதை இன்று பற்றிய நரசே. அனுமான், அறிவில் சிறந்தவன் நீ என்பதில் சந்தேகமில்லை. நீ இதுவரை பேசியதில் எல்லாம் அரசர் அறிந்து வர சொன்ன விஷயம் எதுவும் இல்லையே. அந்த ஸ்ரீராமன் என்பது யார்? அது பற்றிதான் சொல்ல வந்தேன். ஞானத்தில் சிறந்த ஜாம்பவந்தரை, ஸ்ரீராம லட்சுமணர்கள் அண்ணன் தம்பிகள், அயோத்தியின் மன்னரான அமரர் தசரதரின் மைந்தர்கள், தந்தையின் சொற்படி வனத்திற்கு வந்தவர்கள். அங்கு ராட்சசர்களின் அரசன் ராவணன் ராமனின் மனைவி சீதையை கடத்திச் சென்றான். அவரிடம் மாதா சபரி உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாள். இப்போது அவர் உங்கள் உதவி கேட்க வந்திருக்கிறார். அவர் தங்கள் வானர சேனையின் துணையுடன் சீதையை தேடுவதற்காக அவர்களை கூடவே அழைத்து வந்து விட்டேன். வானரமன்னா, இது ஒரு பொன்னான வாய்ப்பு. தங்களே வந்து வரவேற்பு கொடுங்கள். அவருக்கு நட்புக்கரம் நீட்டுங்கள். உங்கள் கவலையை விடுங்கள். இன்றோடு உங்கள் பிரச்சனை தீரும் சமயம் வந்துவிட்டது. அவர் நேச நெஞ்சம் உள்ளவர், நல்லவர், நாணயம் உள்ளவர், தோழமைக்காக தன்னையே தருபவர். உங்கள் இருவருக்கும் நட்பு வளர்ந்தால் தாம் இழந்த ராஜ்யத்தை கண்மூடி திறப்பதற்குள் மீட்பீர்கள். சிந்தித்தது போதும் மன்னவா, அதிர்ஷ்டம் வாசலில் நிற்கிறது. வாருங்கள். அனுமன், இருண்டிருந்த எனது மனதிலே ஆயிரம் நிலவுகளை நீ உதிக்க வைத்து விட்டாய். சரி, வாருங்கள். ரகுநாதனே, இவர்தான் மன்னவர் சுக்ரீவன். என் மன்னவா, இவர்தான் ரகுகுல திலகன் ஸ்ரீ ராமச்சந்திரர். இது அவருடைய தம்பி லக்ஷ்மணர். நான் சூரிய மைந்தன் சுக்ரீவன். ஸ்ரீ ராமா தங்கள் திருவடிகளை வணங்குகின்றேன். மன்னர் தசரத மைந்தன் ராமன் மன்னர் சுக்ரீவனை வணங்குகிறேன். பதவி இழந்த என்னை நீங்கள் மன்னவன் என்று அழைப்பது உங்கள் கனிவையும் பரிவையும் காட்டுகிறது. கனிவோ பரிவோ அல்ல, ராமனின் இதயத்தின் விருப்பமே அது. ராமன் உங்களை ஒரு மன்னவனாகவே பார்க்கிறேன். இப்படி நினைப்பவரும் இருப்பதைக் கண்டு சிலிர்க்கிறேன். அன்பு கூர்ந்து உள்ளே வாருங்கள். எங்கள் இல்லத்தை புனிதப்படுத்துங்கள். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் பிரபு. வாருங்கள், இங்கு அமருங்கள். இல்லை மன்னா, இங்கு அமர வேண்டியவர் நீங்கள்தான். நீங்கள் எங்கள் விசேஷ அதிதி. இருந்தாலும் அரசருக்குரிய இடம் அரசருக்கே உரியது. அமருங்கள். இருக்கட்டும் பிரபு, முதலில் தாங்கள் அமருங்கள். ஹே ராகவா, இவர்கள் என் அமைச்சர்கள். முதியவர் ஜாம்பவந்தர், நலன் நீலன், அனுமானை சேர்த்து நால்வரும் வீரர்கள், விவேகிகள், ராஜபக்தர்கள். இந்த அமைச்சர்கள் நட்புணர்வுடன் நல்ல பாதை காட்டுபவர்கள். நால்வரை பெற்ற நீங்கள் அதிர்ஷ்டசாலி. இப்படிப்பட்ட அமைச்சர்களும் தோழமை உணர்வு உள்ளவர்களும் கிடைப்பது அரிதிலும் அரிது, அதிசயமானது. இவர்களிடம்
இருக்கும் விவேகமும் குணநலன்களும் மன்னா உங்கள் பொக்கிஷம். இப்படிப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு ஒரு அரசர் நிர்பந்தத்தினால் ஆட்சி இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட மீண்டும் பதவியை பெறும் திருப்பங்கள் வரும் நிலை உருவாகும் மன்னா. ஏ ரகுகுல நந்தனா, இப்போது நீங்கள் சொன்ன ஆறுதல் மொழி கேட்டு எங்களுக்கே ஊக்கம் பிறக்கிறது. நீங்கள் இங்கு வந்ததால் எங்கள் நிலையை மாறிவிடப் போகிறது. இரு மாபெரும் வீரர்கள் இணைந்தாலேயே வெற்றி நிச்சயம். அனுமானே தங்களை பற்றி எல்லா விஷயமும் சொன்னார். எங்கள் மன்னர் சுக்ரீவன் சார்பில் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். எங்கள் மன்னர் வானரப்படைகளை ஈடுபடுத்தி உங்கள் மனைவி கடத்தப்பட்ட சீதாதேவியை தேட உதவி செய்வார். உங்கள் தேவியாரை அந்த ராட்சசன் கையிலிருந்து விடுவிக்க முடியும். உங்கள் தேவியாரை விடுவித்த பிறகு உங்களுக்கு எங்கள் வேண்டுகோள், எங்கள் மன்னரின் உடன்பிறந்த அண்ணன் வாலி இவருடைய ராஜ்யத்தையும் இவர் தேவியாரையும் பறித்துக் கொண்டான். அந்த இழப்புகளை மீட்பதற்கு தாம் இவருக்கு துணை இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்கள் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால். மன்னிக்க வேண்டும் பெரியவரே, மன்னர் சுக்ரீவனுக்கு இந்த முறையில் நான் உதவ இயலாது. ஒப்பந்தங்கள் போடுவது வியாபாரிகளுக்கு ஏற்றது. முதலில் எனக்கு உதவுங்கள், பிறகு உங்களுக்கு உதவுகிறேன் என்று. இது உகந்ததல்ல. அது மட்டுமல்ல, பெரியவர் சொன்ன முறையில் எனக்கு உடன்பாடும் அல்ல, ஆரோக்கியமான அரசியலும் அல்ல, நட்புக்கு பெருமையும் அல்ல. பெரியவரே, நான் பயின்ற முறைகள் சுயநலத்தை உள்ளடக்கியது அல்ல. மன்னியுங்கள் ராமா, நாங்கள் விவேகம் குறைந்த பிறவிகள். எங்கள் அணுகுமுறைகள் எல்லாம் உணர்ச்சியின் அடிப்படையில் அமைவது. எங்கள் உள்ளம் கள்ளமற்றது. எப்படி நடந்து கொண்டால் எங்களை போன்ற வானரங்கள், மனிதரல்லாத மற்ற பிறவிகள் உங்களை போன்ற மானிட பெருமக்களுடன் உறவு கொள்ள முடியும் என்பதை சொல்லுங்கள். முதியவரே, அதற்கு ஒரே வழிதான். இந்த குலங்கள், ஜாதிகள், பிரிவுகள், தடைகள், உயர்வு தாழ்வு என்ற உணர்வுகள் ஒன்றை ஒன்று விட்டுக் கொடுத்து வேறுபாடின்றி வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும். அது எவ்வாறு என்றால் மெய்யான நட்பால். மன்னா, புனிதமான அந்த வழியைத்தான் நான் விரும்புவேன். நிபந்தனையற்ற நல்ல வழி. கொடுக்கல் வாங்கல் அதில் இருக்காது, குறைவுகளும் இருக்காது, சுயநலங்கள் பக்கத்திலேயே நெருங்காது. அந்த நிலைமைக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆதார தேவை, அதுதான் அன்பு. உடன்பாடு என்பது ஒரு அரசருக்கு இன்னொரு அரசருடன் நேர்வது எளிது. புனித நட்பானது முடிகொண்ட அரசனுக்கும் ஏழைக்கும் இடையிலே மலர்வது. ஆகையால் ராமன், மன்னா உங்களுடன் மெய்நட்பு ஒன்றையே விரும்புகிறேன். அன்பு வென்றது, மெய்நட்பு எதுவென்று புரிந்தது. உண்மை நண்பன் தன் நண்பன் வலிமை உள்ளவனா இல்லையா, வளம் உள்ளவனா இல்லையா என்று பார்ப்பதில்லை. நட்புக்கு இலக்கணம் நண்பனுக்காக பலன் கருதாமல் அவன் தன் உயிரையும் தர வேண்டும். மன்னர் சுக்ரீவரே, தமக்கு இன்று நேர்ந்த தீமைக்கு தீர்வுகார வழி பிறந்தது. ராமனின் அன்பு தங்களை அணைத்துக் கொண்டது. ஸ்ரீராமன் இன்று மெய் நட்பிற்கு இன்று விதை ஊன்றி இருக்கிறார். அது விருட்சமாக வேண்டும், விரிந்து நிற்க வேண்டும். பிரபு, அனுமான் சொன்னது சரி. தர்மம் காக்கும் பணியில் முனைப்பாக முயன்று முடிப்பீர்கள், கை கொடுப்பீர்கள். வாயுமைந்தன் அனுமான் முன்பே உங்கள் சிறப்பு இயல்புகளை விளக்கிவிட்டார். தாம் சிறந்த மானிட ஜாதி, நானோ வானர ஜாதி. இருந்தும் என்னுடன் நட்பு வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள், ஆதரவுடன் என் கையை பற்றி கொள்ளுங்கள். ஒரு தந்தை தன் மகனுக்கு ஆறுதல் சொல்வது போல் எனக்கு சொல்லுங்கள். பற்றுடன் என் கையை பற்றுங்கள் சுவாமி.
வானரராஜனே, இன்று முதல் நாம் ஒன்றானோம். ஹே பிரபு.